இணைப்பில் இருக்கிறார். இருவருக்கும் வணக்கம். முதலில் பத்ரீசன், இப்போ ஆசிரியர் தின விழாவை நம்ம இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த ஆசிரியர் பணிக்கு செல்வதற்கான ஒரு ஆர்வம் அப்படின்றது வந்து சமீப காலமா குறைஞ்சிச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா பட்டய படிப்புக்கு செல்லும் மாணவர்களோட எண்ணிக்கையை வந்து மிகப்பெரிய அளவுல குறைஞ்சிருச்சு. ஆசிரியர் பணி அப்படின்றது எவ்வளவு முக்கியமான ஒரு பணியாக இருந்தாலும் கூட இந்த ஒரு சுணக்கம் என்பது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? இந்த சுணக்கம் தேவைதானா? சமீப காலத்தில் டிடிஎட் என்று அழைக்கப்பட்ட டிப்ளமா இன் டீச்சர் எஜுகேஷன் என்று அழைக்கப்பட்ட பட்டய படிப்பு டிப்ளமா இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் என்று மாற்றப்பட்டது. அதற்கு காரணம், அதற்கு முன்னால் டிப்ளமா இன் டீச்சர் பட்டய படிப்பு பெற்ற ஆசிரியர்கள் 1 முதல் 8 வரை வகுப்பை கற்பித்தார்கள். அதற்கு பிறகு அவர்கள் 1 முதல் 5 வகுப்பு வரை மட்டும் கற்பித்தால் போதும் என்பதற்காக டிப்ளமா இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் என்று தொடங்கினார்கள். இந்த டிப்ளமா இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் டிடிஆர்டி எனப்படும் டைரக்டரேட் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் வருகிறது. தற்பொழுது டிப்ளமா இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் தான் இருக்கு, டிப்ளமா இன் டீச்சர் எஜுகேஷன் கிடையாது. இது ஒரு 2 வருட படிப்பு. முதல் வருடம் 7 தாட்களும் 2வது வருடம் 7 தாட்களும் தேர்வு எழுதுவார்கள். இது தவிர பள்ளிக்கு சென்று பாடத்தை நடத்துவதிலும் இவர்களுக்கு அனுபவம் வழங்கப்படும், அதற்கான மதிப்பெண்களும் வழங்கப்படும். ஆனால் சமீப காலத்தில் 1 முதல் 5 வரை பெண் ஆசிரியர்கள் மட்டும்தான் கற்பிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு விதி நமக்கு வந்திருக்கின்றது. மேலும் டிடிஎட் படித்த மாணவர்கள் அதிகமாக டெட் தேர்வதில்லை, ஆசிரியர் தேர்வு, ஆசிரியர் தகுதி தேர்வு எனப்படும் தேர்வினை தேர்வதில்லை. தேறிய மாணவர் 1000 பேர் வேலை கிடைக்காமல் இன்றும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த வேலை வாய்ப்பு இல்லாததன் காரணமாக பல ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் டிப்ளமா என்று பழைய காலத்தில் டிப்ளமா இன் டீச்சர் எஜுகேஷன், தற்பொழுது டிப்ளமா இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் என்று அழைக்கப்படும் இந்த ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் பல தனியார் நிறுவனங்களும் சரி அரசு நிறுவனங்களும் மூடப்பட்டு இருக்கின்றன. மேலும் இதில் தேர்ச்சி விகிதம் மிக 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 குறைவாக இருக்கிறது. இது ஊக்கத்தை மாணவர்களிடையே ஏற்படுத்துவதில்லை. தேர்ச்சி விகிதம் ஊக்கத்தை ஏற்படுத்தவில்லை, வேலை வாய்ப்பும் அவர்களுக்கு கிடைப்பதில்லை. இதன் காரணமாக இயற்கையாக ஏற்படக்கூடிய சுணக்கம் தான் இது. இந்த சிக்கல்களை எல்லாம் களைய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது என்பதை நாம் ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். தொடர்ந்து